தென்காசி நகராட்சி அலுவலக அரங்கில் நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் பங்கேற்ற நிலையில் மன்ற பொருட்கள் வாசிக்கப்பட்டது. இதற்கிடையே நகராட்சியில் வீட்டு தீர்வை வசூல் செய்வதில் வருவாய் ஆய்வாளர் அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் வருவாய் ஆய்வாளர் அதிக அளவு லஞ்சம் வாங்குவதை சுட்டிக்காட்டும் விதமாக 10வது வார்டு கவுன்சிலர் ராசப்பா தான் கொண்டு வந்திருந்த வாளியிலிருந்து போலி ரூபாய் நோட்டுகளை எடுத்து அதிகாரிகளின் முன் குளித்தார். தொடர்ந்து லஞ்ச பண மழையில் வருவாய் அலுவலர் குளித்து வரும் நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.